நடிகர் சூர்யாவுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் சூரரை போற்று திரைப்படம் இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி சூர்யாவுக்கு ஆன ரெண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா பெருசாக போல காப்பான் மற்றும் எஞ்சிக்க திரைப்படங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூரரை போற்று திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறமா ரசிகர்களுக்கு இந்த படம் மேலே பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த படம் ஒரு பயோபிக் மூவி நடந்த உண்மை சம்பவங்களை மயமாச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஏர்டக்கான் நிறுவனத்தை உருவாக்கிய ஜிஆர் கோபிநாத்தின் வாழ்க்கை வரலாறு தான் இந்த சூரரை போற்று திரைப்படம் இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சீரியல் நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த படம் ஏப்ரல் இறுதியில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா சூர்யா அடுத்தடுத்து படங்களில் கம்மிட்டாக இருக்கார் சூர்யா நடிப்பில் அடுத்த படத்தை இயக்க போகிறது ஹரி ஹரிக்கு அப்புறமா வெற்றிமாறன் ஒரு முக்கியமான படத்தை இயக்க போகிறார் இது ஒரு கிராமத்து கதை அப்படின்னு சொல்கிறாங்க வாடி வாசல் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை இருக்க போகிறாங்க அதுக்கப்புறமா சிறுத்தை சிவாவுக்கு டேட்ஸ் கொடுத்துக்கதான் சொல்கிறாங்க இந்த நிலைமையில அசோக் செல்வன் நடித்த கூட்டத்தில் ஒரு படத்தை இயக்கிய ஞானவேல் சூர்யா சூர்யாவை ஒரு கதையை சொல்லியிருக்காரு இதுவும் ஒரு பயோபிக் கதை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆதிவாசி மக்களுடைய உரிமைக்காக போராடின ஒரு ஒரு தலைவனுடைய கதை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தினுடைய கதையை கேட்டுட்டு சூர்யா உடனே ஓகே சொல்லிட்டாரான் படத்துக்கான ப்ரீப்படேஷன்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சூர்யா தரப்பிலிருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இயக்குனர் ஹரியினுடைய திரைப்படத்தை முடித்ததுக்கப்புறமா இந்த வருஷம் இறுதியில் வெற்றிமாறன் திரைப்படம் அதே சமயத்தில் ஞானவேலுடைய திரைப்படம் ரெண்டு படத்தையும் ஒரே சமயத்தில் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்கிறாங்க